அடையாறில் நடந்த சாலை விபத்தில் கணவனின் கண்முன்னே மனைவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடையாறு எல்பி சாலையில் இன்று காலை ரகு ஹேமலதா தம்பதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கான்கிரீட் கலவை லாரி ஒன்று முன்னால் சென்ற இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது லாரி தலைமீது ஏறியதில் ஹேமலதா சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த ரகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பாக அடையாறு போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவர் கண்முன்னே மனைவி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்மோட்டார்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு கடந்த 28ஆம் தேதி மருத்துவமனை நிலைய மருத்துவ அதிகாரி உத்தரவின் பேரில் உதவி பொறியாளர் ஜெயந்தி ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டார்கள் மற்றும் ஒயர்கள் திருட்டு போயிருப்பதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக உதவி பொறியாளர் ஜெயந்தி அளித்த புகாரின் பேரில் கிண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.